ஹே ஹலோ கைஸ், இன்றைக்கு நாம் பார்க்க போகிற மூவி 2022 ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஹாலிவுட் மூவியாக ரிலீஸ் ஆன பெட் ரெஸ். ஹாரர் ஃபேன்ஸ் எல்லாரும் ஹெட்ஃபோன்ஸோடு ரெடியாகிக்கோங்க. படத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓப்பனிங்கில் நம்ம ஹீரோ டேனியல் ஹீரோயின் ஜூலியை காட்டுறாங்க. ரெண்டு பேருமே புதுசாக ஒரு வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகி போயிட்டு இருக்காங்க. ஜூலி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கனால அவங்களோட ஃப்யூச்சருக்கு என்னெல்லாம் பிளான் பண்ணியிருக்காங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு வீட்டை தான் இப்போ அவங்க சூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் மாதிரி அந்த வீட்டை பார்த்த முதல் சைட்லேயே ஜூலிக்கு ரொம்பவே பிடிச்சு போயிருக்கு. அதனால அவங்களோட டெலிவரிக்கு முன்னாடி அந்த வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகிடலான்னு டேனியல் முடிவு பண்ணியிருக்காரு. ஆனால் அவங்க நினச்ச மாதிரி அது அவ்வளோ ஈஸியாக இல்லை. ஏன்னா வீடு முழுக்க எக்கச்சக்கமான ரெனோவேஷன் ஒர்க் பேலன்ஸ் இருக்குது. ஒன்று முடிச்சா இன்னொரு ஒர்க்னு மாற்றி மாற்றி வந்துட்டே இருக்கு. இருந்தாலும் பரவாயில்லன்னு ரெண்டு பேரும் இப்போ அந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஒர்க் போயிட்டு இருக்கும்போதே அங்கே வேலை செய்யக்கூடிய ஒரு ஆள் பிரேஸ்லெட்டை மிஸ் பண்ணிட்டீங்கன்னு சொல்லி ஜூலி கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறாரு. ஆனால் அது ஜூலியோட பிரேஸ்லெட் இல்லை, இருந்தாலும் அது அழகாக இருக்குன்னு ஜூலி வாங்கி வச்சுக்கிறாங்க. இதோட அன்னைக்கு நைட்டு ஜூலி ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு அந்த பிரேஸ்லெட் எடுத்து பார்த்துட்ருக்காங்க. லைட்டாக உடஞ்சிருக்கு, அதை சரி பண்ணி தன்னோட கையில் போட்டுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க கொண்டு வந்த திங்ஸில் ஆண்ட்ரோட பேர் போட்ட ஒரு பாக்ஸ் கூட இருக்குது. அதை பார்த்துட்டு இருக்கும்போதே சடனாக வீட்டுக்குள்ளேருந்து ஒரு சின்ன குழந்தை சிரிக்கக்கூடிய சவுண்டு கேட்குது. ஜூலி போய் பார்க்கும்போது ஒரு ரூம் வாசலில் அவங்களோட பூனைக்குட்டியான லூலு நின்றுட்டுருக்கு. எதையோ பார்த்துட்டு பிடிக்காத மாதிரி தலையை போட்டு பயங்கரமாக கீறிட்டுருக்கு. முக்கியமாக அந்த ரூமோட ஃப்ளோரெல்லாம் ரொம்பவே டேமேஜாக இருக்கனால உள்ளே போகக்கூடாதுன்னு காலையில் தான் வேலை செய்கிற ஆளுங்க சொல்லியிருப்பாங்க. சரின்னு ஜூலியை வாசலில் நின்று காது வச்சு கேட்டுட்ருக்காங்க. பார்த்தா அவள் உன்னை தான் தேடிட்டுருக்கா, சத்தம் போடாதுன்னு ஒரு குட்டி பையன் பேசக்கூடிய சவுண்டு கேட்குது. கரெக்டாக அப்போன்னு பார்த்து டேனியல் அங்கே வந்துடுறாரு. அவங்களோட குழந்தைக்காக ரெடி பண்ணி வச்சுருக்க ரூமுக்கு ஜூலியை கூட்டிகிட்டு போயிடுறாரு. அங்கே பார்த்தா குழந்தைக்கான எல்லா தேவைகளையுமே பர்ஃபெக்டாக ரெடி பண்ணி வச்சுருக்காரு. முக்கியமாக பேபி மானிட்டர் ஆன் பண்ணி இப்போ இருந்தே அது லைவ்ல இருக்கிறதையும் காட்டிட்டுருக்காரு. இதோட அன்னைக்கு நைட்டு டேனியலோட வேலைக்கு ரிலேட்டடான ஒரு முக்கியமான பார்ட்டிக்கு கிளம்பி போகிறாங்க. அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆளுங்க கிட்டலாம் பேசிகிட்ருக்காங்க. அப்போ ஒரு லேடி ஜூலி கிட்ட அவங்களோட வீடு எங்கே இருக்குன்னு விசாரிச்சிட்ருக்காங்க. ஜூலி சொல்லும்போது அந்த வீட்டில் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் இருந்தார், அவரோட ஒய்ஃப்க்கு ரொம்பவே உடம்பு சரியில்லாமல் போயிட்டதா அவங்க சொல்லிட்டுருக்காங்க. சரி, இது உங்களுக்கு எத்தனாவது குழந்தை, முதல் குழந்தையான ஜூலி கிட்ட கேட்டுட்ருக்கும்போதே டக்குன்னு டேனியல் நடுவில் வந்து முதல் குழந்தை தான் சொல்லிடுறாரு. ஆனால் ஜூலியோட முகத்தை பார்க்கும்போதே அது பொய்ன்றது நமக்கு நல்லாவே புரியுது. இதோட டேனியல் ஜூலி ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. டேனியல் கிட்ட ரொம்பவே கோவமாக எதுக்காக அந்த லேடி கிட்ட பொய் சொன்னீங்கன்னு ஜூலி கேட்டுட்ருக்காங்க. ஏன்னா நம்ம ரெண்டு பேரும் புது லைஃபை ஸ்டார்ட் பண்ணதான் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம், பாஸ்ட்ல நடந்தது பாஸ்டோட முடிஞ்சு போகட்டும்னு டேனியல் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா ஜூலியால இதை அவ்வளோ ஈஸியா ஏத்துக்க முடியல. ரொம்பவே கோவமா ஸ்டெப்ஸ் ஏற ஆரம்பிக்கிறாங்க. அங்க இருக்க கண்ணாடியில ஒரு சின்ன பையனோட உருவம் தெரியுது. பயத்துல படியிலிருந்து தடுமாறி கீழே விழுந்துடுறாங்க. டேனியல் பதறி போய் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது தான் இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன ஆச்சுன்றதை காட்ட ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடியே ஜூலி ஒரு குழந்தையோட பிரெக்னெண்டா இருந்திருக்காங்க. ஆனா பிறக்கும் போதே அந்த குழந்தை இறந்துதான் பிறந்திருக்கு. ஜூலியால அதை கொஞ்சம் கூட தாங்கிக்கவே முடியல, ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஸா இருந்திருக்காங்க. மறுபடியும் அவங்க பிரெக்னென்ட் ஆனனால தான் புதுசா ஒரு லைஃபை ஸ்டார்ட் பண்ணலான்னு ரெண்டு பேரும் இப்ப இந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க. இதோட கொஞ்ச நேரத்துல ஜூலி கண்ணு முடிக்கிறாங்க. அவங்களோட குழந்தைக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் விழுந்த வேகத்தில் யூட்ரஸில் அடிபட்டு லைட்டாக கிழிஞ்சிருக்கு. இப்போதைக்கு அதை சரி பண்ணாலும் இதுக்கப்புறம் சின்னதாக ஒரு அடிபட்டால் கூட அது குழந்தையோட உயிருக்கு ஆபத்தாகிடும்னு டாக்டர் சொல்கிறாரு. அதனால் இனிமேல் ஜூலியோட டியூ டேட் வரைக்கும், அதாவது 2 மாதம் வரைக்கும் கண்டிப்பாக பெட் ரெஸ்ட்டில் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்காரு. இதை கேட்கும்போது ஜூலிக்கு லைட்டாக ஷாக்கிங்காக இருக்குது. ஆனால் குழந்தை நல்லபடியாக பிறக்கணும்னா வேற வழி இல்லைன்னு சொல்லி டாக்டர் ஒரு சில முக்கியமான விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. என்ன ஆனாலும் சரி 24 மணி நேரமும் பெட்லேயே தான் இருக்கணும், டாய்லெட் போக மட்டும் எக்ஸ்கியூஸ் உண்டு. குளிக்கிறதுக்கு 2 to 5 minutes மட்டும் எடுத்துக்கலாம். கீழே விழுந்த எந்த ஒரு பொருளையும் நீங்கள் தூக்கக்கூடாது, சமைக்கக்கூடாது, ட்ரைவ் பண்ணக்கூடாது. முக்கியமாக இது எல்லாத்த விட ஸ்ட்ரெஸ் இருக்கவே கூடாதுன்னு சொல்லி டாக்டர் ஜூலி அங்கிருந்து அனுப்பிடுறாரு. டேனியலும் பத்திரமா வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றாரு. ஜூலிக்கு தேவையான எல்லாத்தையுமே அவர் பக்காவா ரெடி பண்ணி கொடுத்துடுறாரு.
கை நீட்டி கூட எந்த ஒரு பொருளையும் எடுக்க வேணாம்னு சொல்லி ஒரு மெஷின் வாங்கி கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாம ஜூலியோட வேலைக்கு தேவையான லேப்டாப்ல ஆரம்பிச்சு என்டர்டைன்மெண்ட்டுக்காக டிவி, மினி ஃப்ரிட்ஜ், ஸ்நாக்ஸ், மேகசின்ஸ்னு எல்லாத்தையுமே அவர் பெட்டுக்கிட்டே ரெடி பண்ணிட்டாரு. கடைசியா வீட்டுக்குள்ள எங்க இருந்தாலும் ஈஸியா கம்யூனிகேட் பண்றதுக்காக ஒரு வாக்கி டாக்கி கூட வாங்கி கொடுத்துருக்காரு. இது எல்லாத்தையுமே பர்ஃபெக்டா செட் பண்ணி கொடுத்துட்டு டேனியல் அங்கிருந்து கிளம்புறாரு. ஜூலியும் டாக்டர் சொன்னதை கேட்டு நாள் முழுக்க பெட்லயே தான் இருக்காங்க. போர் அடிச்சாலும் வேற வழி இல்ல, அங்கிருந்தே அவங்களோட வேலையெல்லாம் பாத்துக்கிறாங்க. இப்படியே சில நாட்கள் கடந்து போயிட்டு இருக்கு. ஒரு நாள் ஜூலி ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு இருக்கும் போது சடனா வீட்டுக்குள்ள ஒரு சின்ன குழந்தை அழக்கூடிய சவுண்டு கேக்குது. ஒரு வேளை பிரம்மையா இருக்குமோ நினைச்சிட்டு இருக்கும் போதே டக்குன்னு அங்க இருக்க க்ளோசட்டோட கதவை யாரோ தட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஜூலிக்கு அள்ளு விட ஆரம்பிக்குது. கொஞ்சம் கொஞ்சமா கிட்ட போய் அந்த கபடை ஓபன் பண்ணி பாக்குறாங்க. கடைசியில உள்ள யாருமே இல்ல. இதோட அன்னைக்கு நைட் டேனியல் வீட்டுக்கு வந்துடுறாரு. பார்த்தா அவங்க பெட்ரூம்ல ஒரு பார்சல் இருக்கு. இதை நீ தான் வாங்கிட்டு வந்தேன்னு கேட்டா, ஆமா நான் தான் கீழே போய் வாங்கிட்டு வந்தேன்னு ஜூலி சொல்றாங்க. இதை கேட்ட டேனியலுக்கு ரொம்பவே கோபம் வந்து உன்னை பெட் ரெஸ்ட்ல இருக்க சொன்னா ஏன் இதெல்லாம் பண்றேன்னு கேட்டு சண்டை போட்டுட்டு இருக்காரு. ஆனா இங்கே இருந்தா எனக்கு பைத்தியம் பிடிச்சிடும் போலன்னு ஜூலியும் பதிலுக்கு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஒரு லெவலுக்கு மேல டேனியலும் ஜூலியோட நிலைமை புரிஞ்சுக்கிறாரு. இதோட ரெண்டு பேரும் அமைதியா தூங்கிடுறாங்க. நைட்டு சடனா மறுபடியும் ஜோலியோட காதுக்கு க்ளோசட்குள்ள இருந்து ஏதோ ஒரு சவுண்டு கேக்குது. கண்ணு முழிச்சு பார்த்தா உள்ள ஒரு சின்ன பையனோட உருவம் தெரியுது. பயந்து போய் டக்குன்னு டேனியல் எழுப்பி க்ளோசட்குள்ள யாரோ இருக்கிறதா சொல்றாங்க. ஆனா டேனியல் போய் பார்க்கும்போது உள்ள யாருமே இல்ல. மேபி நீ கெட்ட கனவு கண்டிருப்ப, பயப்படாதன்னு சொல்லி சமாதானப்படுத்தி ஜூலியை தூங்க வைக்கிறாரு. இதோட ஜூலி பெட் ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சு 13 நாள் ஆகுது. பிறக்க போற குழந்தைக்காக ஜூலி குட்டியா ஒரு க்ரோச்சர் ட்ரெஸ் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து ஜன்னல் வழியா ஒரு குட்டி பையன் விளையாண்டுட்டு இருக்கதா அவங்க கவனிக்கிறாங்க. உடனே ஜன்னலை ஓபன் பண்ணி உன் பேர் என்ன, யார் கூட வந்தேன்னு ஜூலி கேட்டுட்டு இருக்காங்க. உன் அம்மா எங்கன்னு கேட்கும்போது அந்த குட்டி பையன் கிரீப்பியா சிரிச்சுட்டு ஜூலியை பார்த்து கை நீட்டுறான். ஜூலி மிரண்டு போய் பார்த்துட்டு இருக்கும் போதே டக்குன்னு அந்த ஜன்னல் க்ளோஸ் ஆகுது. அதே நேரம் வீட்டுக்குள்ள யாரோ ஓடக்கூடிய சவுண்டும் கேட்குது. அதே நேரம் பேபி மானிட்டர் ஆன் பண்ணியிருப்பாங்களா, அதில் கூட ஏதோ ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. பார்த்தா மூமெண்ட் டிடெக்டர்னு காட்டிட்டு இருக்கும். ஜூலிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பயம் அதிகமாகிட்டே இருக்கு. அந்த வீடியோவை மறுபடியும் பார்த்துட்டே இருக்காங்க. கடைசியில் பார்த்தா அவங்களோட பூனைக்குட்டி லூலு தான் அங்கே இருக்கு. உடனே மைக் ஆன் பண்ணி லூலுவை அங்கேருந்து வெளியே வர சொல்கிறாங்க. அதே நேரம் அந்த ரூமில் இருக்க கண்ணாடியில் பார்த்தா மறுபடியும் ஒரு சின்ன குழந்தையோட உருவம் தெரியுது. இந்த தடவை ஜூலி போலீஸ்க்கே கால் பண்ணிடுறாங்க. என் வீட்டுக்குள்ள யாரோ இருக்காங்க, தயவு செஞ்சு காப்பாத்துங்கன்னு சொல்லும் போது போலீஸ் வீட்டோட அட்ரஸ் வாங்கிட்டு உடனே ஜூலி இருக்க ரூம் கதவை லாக் பண்ண சொல்றாங்க. ஜூலியும் உடனே ஓடி போய் கதவை லாக் பண்ணிடுறாங்க. ஆனா கதவு கிட்ட யாரோ நடந்து வரக்கூடிய ஃபுட் ஸ்டெப்ஸ் நல்லாவே கேட்டுட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம சீலிங்லயுமே காலச்சு தெரிய ஆரம்பிக்குது. ஜூலி மரண பயத்துல பாத்துட்டு இருக்கும் போதே கரெக்டா போலீஸ் ஹார்ன் கேட்டு மேல இருந்து அச்சு எல்லாமே மறைஞ்சு போயிடுது. கொஞ்ச நேரத்திலேயே டேனியலும் வீட்டுக்கு வந்துடுறாரு. போலீஸ் விசாரிச்ச வரைக்கும் வீட்டுக்குள்ள யாரும் வந்ததுக்கான அடையாளம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஜூலி கொடுத்த ஸ்டேட்மெண்ட் படி பார்த்தா வீட்டுக்குள்ள வந்தது கொலைக்காரனோ இல்ல கொள்ளைக்காரனோ கிடையாது, ஒரு சின்ன குழந்தைய தான் பாத்திருக்காங்கன்னு போலீஸ் டேனியல் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டோடனே டேனியல் ஓரளவுக்கு என்ன நடக்குதுன்றத புரிஞ்சுக்கிறாரு. போலீஸை தனியாக கூட்டிட்டு போய் பேசி அவங்களை அங்கேருந்து அனுப்பி வச்சிடுறாரு. ஜூலியோட முதல் குழந்தையான ஆண்ட்ரூ இறந்ததுக்கு அப்புறமா அவங்க இப்படி தான் நடந்துக்கிட்டாங்க. ஒருவேளை அந்த மென்டல் ப்ராப்ளம் மறுபடியும் வந்துருச்சோன்னு டேனியலுக்கு ஒரு டவுட் இருக்கு. ஆனால் மறுபடியும் இதை பற்றி பேசி ஜூலியை கஷ்டப்படுத்த வேணாம்னு முடிவு பண்ணி அவங்கள பார்த்துக்கிறதுக்காக ஒரு பேபி சிட்டரை அப்பாயிண்ட் பண்ண போகிறதா டேனியல் சொல்லிடுறாரு. இதோட அன்னைக்கு நைட் ஜூலி மறுபடியும் ஆண்ட்ரூவோட பாக்ஸ் எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க. அதில் பார்த்தா ஆண்ட்ரூவை புதைச்ச இடம், அவனோட டெட் பாடி, இப்படிப்பட்ட சில ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்கு. கூடவே அவனுக்காக செஞ்ச கிளவுஸ், குட்டி கார் பொம்மைன்னு எல்லாமே இருக்கு. அதெல்லாம் பார்த்து எமோஷனல் ஆகி காரை மட்டும் கட்டி பிடிச்சிட்டு ஜூலி அப்படியே தூங்கிடுறாங்க. சடனாக மிட் நைட்ல ஏதோ ஒரு சவுண்டு கேட்டு கண்ணை மழிக்கிறாங்க. பார்த்தா சீலிங்ல ஆண்ட்ரூவோட கார் பொம்மை மட்டும் அப்படியே ஓடிட்டு இருக்கு. ஜூலி அரண்டு போய் பார்த்துட்டு இருக்கும் போதே டக்குன்னு அந்த பொம்மை கீழே விழுந்துருது. அடுத்த செகண்டே அந்த குட்டி பையனோட ஆவி அவங்க கண்ணுக்கு தெரியுது. என் குட்டி தங்கச்சி என் கூட விளையாட வருவாளான்னு கேட்டுட்டு அந்த பையனோட ஆவி அங்கிருந்து மறைஞ்சு போயிடுது. அடுத்த செகண்டே அந்த குழந்தையோட ரூம்குள்ள இருந்து சவுண்டு கேக்குது. ஜூலி உடனே பேபி மானிட்டர் ஆன் பண்ணி ஆண்ட்ரூ இது நீதானா, நான் அம்மா பேசுறேன், மறுபடியும் என்கிட்ட வான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க.
ஆனால் கரெக்டாக போன பார்த்து டேனியல் அங்கே வந்துடுறாரு. என்னாச்சுன்னு கேட்டால் என் ஃப்ரெண்டு கூட வீடியோ கால் பேசிட்டு இருந்தேன்னு சொல்லி ஜூலி சமாளிச்சிடுறாங்க. இதோட 23 நாட்கள் ஆகுது. ஜூலியோட டியூ டேட்டுக்கு இன்னும் 33 நாள் தான் இருக்கு. டேனியல் அவர் சொன்ன மாதிரியே ஒரு பேபி சிட்டரை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்காரு. இவங்க பேரு டெல்மி. ஜூலி ட்ரீட்மெண்ட் பார்க்கக்கூடிய அதே ஹாஸ்பிட்டல்ல தான் நர்ஸா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஜூலிக்கு சில பேசிக்கான செக்அப் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு அவங்க கூட கேஷுவலா பேசிட்டு இருக்காங்க. டெல்மிக்கு குழந்தைங்க கிடையாது. ஆனா எக்கச்சக்கமான குழந்தைங்களை நல்லபடியா இந்த உலகத்துக்குள்ள கொண்டு வரதை நினைச்சு நான் ரொம்பவே சந்தோஷமா இருக்கேன். சோ உங்களுக்கு எந்த ப்ராப்ளம்னாலும் தயங்காம என்கிட்ட சொல்லுங்க, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணதான் நான் இருக்கேன்னு டெல்மி சொல்லிட்டு இருக்காங்க. நாட்கள் கடந்து போயிட்டே இருக்கு. ஒரு நாள் ஜூலியோட கையில ஒரு நரம்பு மட்டும் தனியா வெளியே தெரியறத அவங்க கவனிக்கிறாங்க. ஆனா அப்போதைக்கு அதை பெருசா கண்டுக்கல. டெல்மி ஹெல்ப்போட குளிக்கலான பாத்டப்குள்ள உட்காடுறாங்க. இதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன், ரூம்ல வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி டெல்மி அனுப்பிடுறாங்க. பாத்டப் கிட்ட இருக்க கண்ணாடியில பார்த்தா மறுபடியும் அந்த சின்ன பையனோட ஆவி தெரியுது. என் தங்கச்சி எனக்கு விளையாட வேணும்னு சொல்லி கேக்குறான். பயத்துல ஜூலியோட வயிறெல்லாம் வலிக்க ஆரம்பிக்குது. உடனே டெல்மி பேர் சொல்லி கத்த ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே டாக்டர் டேனியல் எல்லாரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, நார்மலா இருக்கு. ஆனா உங்களுக்கு தான் பிரச்சனை இருக்கும்னு எனக்கு பயமா இருக்குன்னு டாக்டர் சொல்றாரு. அதெல்லாம் எதுவும் இல்லை, நான் தூங்காதனால தான் எனக்கு சில விஷன்ஸ் தெரியுதுன்னு ஜூலி சொல்லிட்டு இருக்காங்க. ஜூலியோட பாஸ் பத்தி டாக்டருக்கு நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லாம இப்போ அவங்க சின்ன குழந்தைய பாக்குறதா சொல்லிருப்பாங்களா, அது வரைக்குமே டாக்டருக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த பையனுக்கு எத்தனை வயசு இருக்கும்னு கேட்கும்போது 4 இல்லை 5 வயசு இருக்கும்னு ஜூலி சொல்றாங்க. உங்க பையன் இறந்து கூட அத்தனை வருஷம் தானே ஆச்சு, அப்ப இதுல இருந்தே நீங்க தான் நடக்கக்கூடிய விஷயங்களை புரிஞ்சுக்கணும். உங்களுக்காக இல்லைனாலும் உங்கள் வயிற்றில் இருக்க குழந்தைக்காக நான் சொல்ல போகிற 2 விஷயத்தில் ஏதாச்சும் ஒன்று நீங்கள் செஞ்சுதான் ஆகணும்னு டாக்டர் சொல்கிறாரு. ஜூலியம் என்னன்னு கேட்குறாங்க. ஒன்று, குழந்தை பிறக்கிற வரைக்கும் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் எங்கள் கூடவே இருக்கணும் ஓகேவான்னு கேட்குறாரு. ஜூலி முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. அப்போ வேற வழியே இல்லை. சில வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் மென்டல் ஹெல்த்துக்காக சில டேப்லெட்ஸ் எடுத்துக்கிட்டீங்களா, அதை மறுபடியும் நீங்கள் எடுத்துக்கணும்னு டாக்டர் சொல்கிறாரு. அதனால குழந்தைக்கு எதுவும் அஃபெக்ட் ஆகுமான்னு கேட்கும்போது கண்டிப்பாக இல்லைன்னு சொல்கிறாரு. ஸோ ஜூலிக்கு வேற ஆப்ஷனே கிடையாது. அன்னையிலேருந்து டேப்லெட்ஸ் எடுத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. டெல்மி தான் ஒவ்வொரு நாளும் டேப்லெட் கொடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா ஜூலிக்கிட்ட நிறையாவே சேஞ்சஸ் தெரியுது. ரொம்பவே சந்தோஷமாக டேனியல் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு டெல்மி கூட கேம்ஸ் எல்லாம் விளையாண்டுட்டு அவங்களோட நாட்கள் கடந்து போயிட்டு இருக்கும். பெட் ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சு 38 நாட்கள் ஆகுது. ஒரு நாள் நைட் சடனா பெட்டுக்கு அடியிலிருந்து ஒரு குட்டி பால் வெளியே வருது. லூலு தான் விளையாடுது போலன்னு நினைச்சு ஜூலியும் அது கூட விளையாண்டுட்டு இருக்காங்க. கடைசியில் பார்த்தா லூலு ரூமுக்கு வெளியே நின்றுட்டுருக்கு. ஜூலி உடனே பயத்தோட ஒரு கண்ணாடியை வச்சு பெட்டு கடையில் பார்க்குறாங்க. அதில் ஒரு கண்ணு மட்டும் தெரியுது. வேகமாக யாரோ ஓடக்கூடிய சவுண்டு கேட்குது. அதே நேரம் லூலுவாலையுமே இதை உணர முடியுது. இதோட மிட் நைட்டில் டேனியலுக்கு தெரியாமல் பேபி மானிட்டர் மைக் ஆன் பண்ணி, ஆண்ட்ரூ நீ இங்கே தான் இருக்கியா, அம்மா கூட பேசுன்னு ஜூலி கேட்டுட்டு இருக்காங்க. கரெக்டாக ரூம்குள்ளே இருக்க ஒரு குதிரை பொம்மை ஆட ஆரம்பிக்குது. இதோட இந்த சீனை அப்படியே கட் பண்ணிட்டு இன்னும் சில நாட்கள் கடந்து போகுது. டே 46, டியூ டேட்க்கு இன்னும் 10 நாள் தான் இருக்கு. ஜூலி பாத்டப்பில் உட்காந்து குளிச்சுட்டு இருக்காங்க. மறுபடியும் ஆண்ட்ரூ பேரை சொல்லி கூப்பிட்டு, உன் தங்கச்சி பாப்பா கூட விளையாட ஆசையாக இருக்கா, இங்கே வான்னு சொல்லி கூப்பிட்டு இருக்காங்க. அதே போல கொஞ்ச நேரத்துல ஆண்ட்ரூவோட உருவமும் அங்க தெரியுது. நீங்க இந்த வீட்டை விட்டு போயிடுங்க, தங்கச்சி பாப்பாவை அவ தூக்கிட்டு போயிடுவான்னு ஆண்ட்ரூ சொல்லிட்டு இருக்கான். ஜூலி அரண்டு போய் யாரவ, நீ யார பத்தி பேசிட்டு இருக்கேன்னு கேக்குறாங்க. கரெக்டா டெல்மி குறுக்க வரவும் ஆண்ட்ரூவோட ஆவி அங்கிருந்து மறைஞ்சு போயிடுது. ஜூலிக்கு கொஞ்சம் கொஞ்சமா டெல்மி மேல டவுட் வர ஆரம்பிக்குது. அன்னைக்கு ஈவினிங் டேனியல் வந்தோடனே அவர்கிட்ட இதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. யாரோட ரெஃபரன்ஸ்ல டெல்மியை கூட்டிட்டு வந்தீங்க, அவங்க பேக்ரவுண்ட் செக் பண்ணீங்களா, ஃபேமிலியை பத்தி விசாரிச்சிங்களான்னு கேட்டுட்டு. ஆனா டேனியல் இது எதையுமே பண்ணல. டாக்டர் சொன்னதை வச்சுதான் கூட்டிட்டு வந்தேன், எனக்கு வேற எதுவும் தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. எனக்கு என்னவோ டெல்மி மேல சந்தேகமா இருக்கு, தயவு செஞ்சு அவங்கள வீட்டை விட்டு அனுப்பிடுங்கன்னு ஜூலி சொல்லிட்டு இருக்காங்க. அவங்கள தவிர நமக்கு ஹெல்ப் பண்ண வேற யாருமே இல்ல, வேலடா ஒரு ரீசன் சொல்லு, அதுக்கப்புறமா அவங்கள அனுப்புறத பத்தி யோசிக்கலான்னு டேனியல் சொல்றாரு. ஜூலி ரொம்பவே பொறுமையா, இத்தனை நாளா என் கண்ணுக்கு ஒரு பையன் தெரியறான்னு சொல்லிட்டு இருந்தேனா, அது என் இமேஜினேஷன்லாம் கிடையாது, அது நம்மளோட பையன் ஆண்ட்ரூ தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆண்ட்ரூ நம்மளை வார்ன் பண்ண தான் இங்கே வந்திருக்கான். டெல்மியால் நம்ம குழந்தைக்கு ஆபத்து இருக்கு, தயவு செஞ்சு அவங்கள வெளியே அனுப்பிடுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்கும்போது டேனியலுக்கு ரொம்பவே கோவம் வருது. இதெல்லாம் உன்னோட மென்டல் இஷ்யூஸ் தான், தயவு செஞ்சு இதெல்லாம் பெருசாக்கிட்டு இருக்காத, குழந்தைக்காக வச்சு ஒழுங்காருன்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்காரு. நேராக குழந்தையோட ரூமுக்கு போய் அங்கே இருக்க பேபி மானிட்டரை ஆஃப் பண்ணிடுறாரு.
இதோட இன்னும் சில நாட்கள் கடந்து போகுது. டே 53 டியூ டேட்டுக்கு இன்னமும் 3 நாள் தான் இருக்கு. ஜூலி டேப்லெட்ஸ் எடுத்துக்காம அதை டாய்லெட்ல போட்டு ஃப்ளஷ் பண்ணிடுறாங்க. டெல்மி ஜூலியை கன்சோல் பண்றதுக்காக சில வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஏரியால நடந்த ஒரு சம்பவத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஒரு லேடிக்கு 3 குழந்தைங்க இருந்தாங்க. அவங்களோட 4வது குழந்தைக்கு பிரெக்னெண்டா இருக்கும்போது ஒரு நாள் பெயின் வந்து டெலிவரிக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க. ஆனா போற வழியிலேயே கார் ஆக்சிடென்ட் ஆகி அவங்க வயத்துல இருந்த குழந்தை இறந்து போயிடுச்சு. அதுக்கப்புறமா இருந்த குழந்தைங்களையும் அவங்களால பாத்துக்க முடியல. பைத்தியம் பிடிச்ச மாதிரி நடந்துகிட்டு கடைசியில அவங்க சூசைட் பண்ணி இறந்து போயிட்டுதான் டெல்மி சொல்றாங்க. ஏன்னா ஒவ்வொரு அம்மாக்கும் குழந்தை இறந்ததோட வலி வேற வேற மாதிரி இருக்கும். எனக்கு கூட இருந்திருக்கு. ஏன்னா 18 weeks இருக்கும்போது எனக்குமே ஒரு குழந்தை அபார்ட் ஆகிடுச்சுன்னு டெல்மி சொல்லிட்டு இருக்காங்க. அதனால நடந்தது நினைச்சு நீ கவலைப்பட்டுட்டே இருக்காத, இன்னும் 3 நாள்ல குழந்தை பிறக்க போகுது, அதை நினைச்சு சந்தோஷமா இருன்னு சொல்றாங்க. ஜூலி டக்குன்னு சூசைட் பண்ணிக்கிட்டு தான் சொன்னீங்களா, அந்த லேடியோட பேர் என்னன்னு கேக்குறாங்க. அவங்க பேரு மெலாண்டா கின்சேன்னு சொல்லிட்டு டெல்மி அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. ஜூலிக்கு இது எங்கேயோ கேட்ட மாதிரியே இருக்கு. உடனே அவங்க பிரேஸ்லெட்டை கிளீன் பண்ணிட்டு பாக்குறாங்க. பார்த்தா அதுல MK இனிஷியல்ஸ் தான் போட்டிருக்கு. உடனே அவங்க வீட்டோட பேப்பர்ஸ்லாம் எடுத்து செக் பண்ணி பார்த்தா அந்த வீட்டோட ப்ரீவியஸ் ஓனர்ஸோட பேரு ஜார்ஜ் அண்ட் மெலாண்டா கின்சே. ஜூலிக்கு டவுட் அதிகமாகிட்டே இருக்கு. உடனே லோக்கல் நியூஸ் பேப்பர் ஆஃபீஸ்க்கு கால் பண்ணி இந்த நியூஸை பற்றின டீட்டெயில்ஸை கேட்குறாங்க. ஆனால் இது பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்தனால உடனே டீட்டெயில்ஸ் கொடுக்க முடியாது. செக் பண்ணிட்டு கண்டிப்பாக மெயில் பண்ணுறோன்னு சொல்லி காலை கட் பண்ணிடுறாங்க. இதோட ஜூலியோட பெட் ரெஸ்டோட கடைசி நாள் ஆகுது. அன்னைக்கு நைட் சடனாக மறுபடியும் க்ளோசட் ஓப்பன் ஆக கூடிய சவுண்டு கேட்குது. பேபி மானிட்டர் ஆஃப் பண்ணிட்டனால வேக்கம் கிளீனர் மேலே ஒரு ஃபோன் ஃபிட் பண்ணி வீடியோ கால் வழியாக குழந்தையோட ரூமில் என்ன நடக்குதுன்றதை ஜூலி வாட்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆண்ட்ரூ வேகமாக ஓடி போய் உழைஞ்சிக்கிற மாதிரி இருக்குது. பயப்படாத ஆண்ட்ரூ, நான் அம்மா தான் பேசுகிறேன், தயவு செஞ்சு வெளியே வா, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும்னு ஜூலி சொல்கிறாங்க. அவனும் எட்டி பார்க்குறான். உன் குட்டி தங்கச்சியை யாரோ தூக்கிட்டு போக போகிறாங்கன்னு சொன்னில, அவங்க பேர் மெலண்டா கின்சியான்னு கேட்குறாங்க. இதை கேட்ட உடனே ஆண்ட்ரூ வேகமாக ஓடி போய் ஒரு இடத்துல நிற்கிறான். அந்த இடத்துல பார்த்தா இன்னமும் 2 பசங்க இருக்காங்க. இதோட சிக்னல் டக்குன்னு கட் ஆகுது. அப்படியே ரூம்குள்ளே பார்த்தா யாரோ நடந்து வரக்கூடிய சவுண்டு கேட்குது. அடுத்த செகண்டே ஜூலியோட வயித்த ஒரு குட்டுகுணமான கை நெரிக்க ஆரம்பிக்குது. வலி தாங்க முடியாமல் டெல்மியோட பேரை சொல்லி கத்த ஆரம்பிக்கிறாங்க. டெல்மி ஓடி வந்து பார்க்கும்போது வயிறு நார்மலாக தான் இருக்குது. மேபி இது லேபர் பெயினாக கூட இருக்கலாம். சீக்கிரமாக நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பலான்னு சொல்லிட்டு இருக்காங்க. கரெக்டாக அப்போன்னு பார்த்து ஜூலிக்கு மெயில் வேற வருது. பார்த்தா அதில் தான் மெலாண்டா கின்சேயோட ஆர்டிக்கல் கூட இருக்குது. ஜூலியோட பிரேஸ்லெட்டில் இருக்க MK, அந்த வீட்டோட ஓனர் மெலாண்டா கின்சே, இது ரெண்டும் ஒரே ஆள் தான். மெலாண்டா கின்சே குழந்தை இறந்த சோகத்தில் அவங்க மட்டும் சாகலை, கூடவே அவங்களோட 3 சின்ன பசங்களையும் இறக்கமே இல்லாமல் தண்ணியில் முக்கி கொண்டுட்டு தான் செத்து போயிருக்காங்க. அந்த 3 பசங்க வேற யாரும் இல்லை, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம்ல அதே பசங்க தான். ஸோ அந்த குட்டி பையன் ஆண்ட்ரூ கிடையாது, மெலாண்டா கின்சேயோட சின்ன பையன். ஜூலிக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிக்குது. கரெக்டா அப்பான்னு பார்த்து டேனியலும் வீட்டுக்கு வந்துடுறாரு. அவர்கிட்ட இதை பத்தி சொல்லும் போது வழக்கம் போல டேனியல் எதையுமே நம்பறதா இல்ல. மெலாண்டா கின்சேயோட கதையை சொல்லி அவன் நம்ம குழந்தைய கொண்டு போயிடுவான்னு ஜூலி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இந்த கதை எல்லாமே டேனியலுக்கு முன்னாடியே தெரியும். ஆக்சிடென்ட் நடக்கிறது நார்மல் தான். இந்த வீட்டை பார்த்ததுக்கு அப்புறமா உனக்கு தான் ரொம்ப பிடிச்சிருந்தது, நமக்குமே ஒரு சேஞ்ச் தேவைப்பட்டுச்சு, அதனால தான் இந்த வீட்டை வாங்கினேன்னு டேனியல் சொல்லிட்டு இருக்காரு. ஜூலி எப்படியாச்சும் அவருக்கு புரிய வச்சிடலாம்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டா அப்போன்னு பார்த்து அங்க இருக்க ஒரு கபட் தானாவே ஓபன் ஆகுது. அடுத்த செகண்டே ஜூலியோட வயிறு பயங்கரமா வலிக்க ஆரம்பிக்குது. வீட்டுக்குள்ள இருக்க பொருள் எல்லாம் தாறுமாறா விழுந்து உடைஞ்சு லைட் எல்லாம் ஆஃப் ஆகுது. இந்த இடத்துலதான் ஜூலி சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உண்மைன்றத டேனியலும் டெல்மியும் புரிஞ்சுக்கிறாங்க. கரெக்டா அப்போன்னு பார்த்து ஜூலி அடிக்கடி அங்க இருக்க க்ளோசட் குள்ள ஒரு சின்ன பையன் இருக்கிறத பாப்பாங்கல்ல, அந்த பையன் எல்லார் கண்ணுக்கும் தெரியும். என் அம்மா வந்துட்டு இருக்காங்க, தப்பிச்சு போயிடுங்கன்னு சொல்லிட்டு அந்த பையனும் அந்த இடத்த விட்டு மறைஞ்சு போயிடுறான். எப்படியாச்சும் ஜூலியை காப்பாத்தி கூட்டிட்டு போயிடலான்னு டெல்மி வீல் சேர் எடுக்கிறாங்க. சேரோட சேர்த்து அந்த பேய் அவங்களை வெளியே தூக்கி அடிச்சிருது. டேனியல் போய் பார்க்கும்போது டெல்மி கொடூரமா செத்து போய் கிடக்காங்க. எப்படியாச்சும் ஜூலியை கூட்டிட்டு வெளியே வரலான்னு ட்ரை பண்ணா அந்த ஃப்ளோரை விட்டு அவங்களால வெளியே வர முடியல. அடுத்த செகண்டே டேனியலையும் அந்த பேய் அடிச்சு மயக்கமாக்கிடுது. அந்த ஃப்ளோர்ல இருக்க எல்லா ரூம் கதவுமே தானாவே லாக் ஆகுது. ஜூலிக்கு என்ன பண்றதுனே புரியல. அப்போன்னு பார்த்து அவங்களோட வாட்டர் பேக் வேற உடஞ்சிருது. அங்கேயே உட்காந்து பயங்கரமா கதறி அழுதுட்டு இருக்காங்க.
அந்த இடத்துல ஒரு வாக்கி டாக்கி விழுந்து கிடக்கிறத பாக்குறாங்க. அதை எடுத்து போலீஸ் கிட்ட அட்ரஸ் எல்லாம் சொல்லி இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. சடனா அந்த பேய் வேகமா கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கும்ல அந்த ரூம்குள்ள இழுத்துட்டு போயிடுது. ஜூலிக்கு லேபர் பெயின் வர ஆரம்பிக்குது. அவங்களே கொஞ்சம் கொஞ்சமா அந்த குழந்தைய புஷ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரம் அந்த கொடூரமான பேயும் ஜூலி பக்கத்துல வந்துட்டு இருக்கு. எப்படியோ கஷ்டப்பட்டு குழந்தைய வெளியெடுத்துறாங்க. ஒரு அழகான கேர்ள் பேபி தான் பிறந்திருக்கு. ஆனா அதோட ஆத்மாவை கொஞ்சம் கொஞ்சமா அந்த பேய் எடுத்துக்க ஆரம்பிக்குது. ஜூலியால அந்த பாத் டப்பை விட்டு வெளியே வர முடியல. அதுக்கு பதிலா பயங்கரமா ஆட ஆரம்பிக்கிறாங்க. ஆல்ரெடி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்கனால அந்த ஃப்ளோர் அப்படியே உடஞ்சு பாத் டப்போட கீழே விழுந்துடுறாங்க. பயங்கரமா அடிபட்டு ஜூலிக்கு ரத்தம் வந்துட்டு இருக்கு. அதே நேரம் டேனியலும் கண்ணு முழிச்சு ஜூலிய காப்பாத்த ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. என்ன காப்பாத்துறதை விட குழந்தைய தூக்கிட்டு வெளியே போயிடுங்கன்னு ஜூலி சொல்லிட்டு இருக்காங்க. டேனியலும் அந்த வீட்டு கதை ஓபன் பண்ணலான் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அதே நேரம் குழந்தைய எடுத்துக்கிறதுக்காக அந்த பேயும் டேனியல் பக்கத்துல போயிட்டு இருக்கும். ஜூலி ஏஞ்சி போய் என் குழந்தைய விட்டு போயிடுன்னு சொல்லி பயங்கரமா கத்திட்டு அந்த பேயோட கழுத்தை பிடிச்சு நெரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதோட கொஞ்ச நேரத்துல அந்த பேயும் மொத்தமா அந்த இடத்த விட்டு மறைஞ்சு போயிடுது. வீட்டுல இருக்க கதவெல்லாம் ஓபன் ஆகுது. கரெக்டா போலீஸும் வந்துடுறாங்க. டேனியல் என் வைஃபை காப்பாத்துங்கன்னு சொல்லி கத்திட்டு இருக்காரு. என்னன்னு பார்த்தா இந்த இடத்துலதான் படத்தோட மெயின் ட்விஸ்டே இருக்கு. பாத்டப்போட ஜூலி மேலிருந்து கீழே விழுவாங்கள, கொஞ்ச நேரத்திலேயே அவங்க இறந்து போயிடுப்பாங்க. பேய் கூட சண்டை போட்டு குழந்தைய காப்பாத்தினது ஜூலியோட ஆவிதான். இந்த விஷயம் ஜூலிக்கு இப்பதான் புரிய வருது. ரெஸ்கியூ டீம் உள்ள வந்து ஜூலியோட உடம்புக்கு சிபிஆர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரம் அந்த வீட்டுல இருக்க சின்ன பையன் ஜூலிய பார்த்து அவன் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்றான். கரெக்டா ரூம்குள்ள இருந்து ஒரு குட்டி குழந்தை அழக்கூடிய சவுண்ட் கேக்குது. போய் பார்த்தா ஜூலியோட முதல் பையனான ஆண்ட்ரூ தான் அங்க இருக்கான். ஜூலி கண் கலங்கி அந்த குழந்தை எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களோட உலகத்துக்குள்ள போலான்னு பார்க்கும்போது இன்னொரு பக்கம் ஜூலிய காப்பாத்துறதுக்காக டேனியல் ரொம்பவே போராடிட்டு இருக்காரு. கையில குழந்தைய வச்சுட்டு என்கிட்ட வந்துருன்னு சொல்லி அழுதுட்டு இருக்காரு. அதே நேரம் ஜூலிக்கு பின்னாடி டெல்மி வந்து நிக்கிறாங்க. உனக்கான வாழ்க்கை இன்னும் முடியல, ஆண்ட்ரூவை நான் பாத்துக்கிறேன், உன்னோட ஃபேமிலி கூட போய் நீ புது வாழ்க்கைய ஸ்டார்ட் பண்ணன்னு சொல்றாங்க. அதே போல ஆண்ட்ரூவை கையில கொடுத்த அடுத்த செகண்டே சிபிஆர் மூலியமா ஜூலிக்கு மறுபடியும் உயிர் வர வச்சிடறாங்க. இதோட சில வருஷங்கள் கடந்து போகுது. அந்த வீட்டை காலி பண்ணிட்டு வேற வீட்டுக்கு வந்து ஜூலி டேனியல் அவங்களோட குட்டி பொண்ணுன்னு ஒரு அழகான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ கைஸ், இந்த சீனோட பெட்ரெஸ் படம் முடியுது. உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணி மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு இதே போல ஒரு சூப்பரான மூவியோட மீட் பண்ணலாம். அண்டில் தென், இட்ஸ் பாய் ஃப்ரம் அரௌண்ட் 360.